திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஊராட்சி தொடக்க பள்ளியின் கட்டிடம் சேதமடைந்து உள்ளதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் தயக்கம் அடைந்துள்ளனர். பழனி அருகே ஆழக்குடி பேரூராட்சிக்கு டிகேஎன் புதிர் செல்லும் சாலையில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். கடந்த ஆண்டு பெய்த மழையில் இப்பள்ளியின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் 4-5 குழந்தைகள் காயமடைந்தனர். இதையடுத்து இடிந்து விழுந்த பகுதி சரி செய்யப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது பழனி பகுதியில் கனமழை பெய்து வருவதால் பள்ளியின் மேல் சுவற்றிலிருந்து தண்ணீர் கசிகிறது. மேலும் கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளது. இதனால் குழந்தைகளை வகுப்பறைக்குள் அமர வைக்காமல் வெளியில் வைத்து பாடம் நடத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் தயக்கம் காட்டியுள்ளனர். மழை தீவிரம் அடைந்துள்ளதால் கட்டிடங்களை சரி செய்யாமல் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மிகவும் அச்சுறுத்தலாக உள்ளதாகவும், இது குறித்து பலமுறை பள்ளி கல்வித்துறை அதிகாரியிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ள பெற்றோர் உடனடியாக கட்டிடங்களை சீரமைக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர்.